பேக் டு கிராஸ்பன் கேன். இது நம்ம விக்ரமாயத்தன் கதைகளோட எபிசோட் நம்பர் 21. விக்ரமாயத்தன் கிட்ட வேதாள சொல்ற 16th புதிர்கதை. வாரணாசி என்னும் நகரத்துல ஹரிசுவாமின்னு ஒரு செல்வந்தன் இருந்தான். அவனுக்கு லாவண்யவதினு ஒரு அழகான மனைவி இருந்தா. அவ எப்படின்னா அழகே பொறாமைப்படும் பேரழகி. ஒரு நாள் ராத்திரி கணவன் மனைவி இருவரும் மாளிகையோட உப்பரியில், அதாவது மொட்டை மாடியில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பக்கமா ஆகாயத்துல போன கந்தர்வன் ஒருத்தன் லாவண்யவதியோட அழக பார்த்து, நம்ம கந்தர்வ லோக பெண்களை விட இவ இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு அவ அழகுல மயங்கி கீழே இறங்கி வந்து அவளை தூக்கிட்டு கந்தர்வ லோகத்துக்கு போயிட்டான். மறுநாள் காலையில ஹரிசுவாமி கண் விழித்து பாக்கக்குள்ள பக்கத்துல இருந்த மனைவிய காணோம். மாளிகை முழுதும் தேடி பாக்குறான், எங்கேயுமே அவளை காணோம். சரி, அவசர வேலையா எங்கேயாவது வெளியில போயிருப்பா, வீடு திரும்பிடுவான மாலை நேரம் வரைக்கும் காத்திருக்கிறான். ஆனா அவ வரவே இல்ல. பதறி போய் ஊர் ஃபுல்லா தேடுறான், எங்கேயுமே அவளை காணோம். இப்படியே ஒரு 2-3 போகவே அவனுக்கு பைத்தியமே புடிச்ச போல ஆயிடுத்து. நிலைமைய பார்த்தா அவனோட உற்றார் உறவினர்கள்லாம் லாவண்யவதிக்கு எதுவும் ஆயிருக்காது, நீ வந்து போய் அவளை தேடி பாரு அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்கறாங்க. அதுக்கு ஹரிசுவாமியும், சரி நான் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு என் பாவத்தை கழிக்கிறேன், அங்கே என் மனைவி கிடைச்சானா அவளை கூப்பிட்டுட்டு நான் இங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி யாத்திரைக்கு கிளம்பிடுறான். அவனும் பல புண்ணிய ஸ்தலங்களை தரிசனம் பண்ணிட்டே போறான். அதற்குள்ள கோடை காலமும் வந்து வெப்பம் அதிகமாயிடுது, அவனுக்கு பசித்தாவும் அதிகமாயிடுச்சு. அப்போ அவன் போற வழியில ஒரு வீட்டுல அன்னதானம் நடக்கிறத பாக்குறான். அவன் அந்த இடத்துக்கு போயிட்டு தயங்கி நிக்கிறான். ஆனா அவனோட நிலைமைய பாத்துட்டு அன்னதானம் பண்ணிட்டு இருந்த கணவன் மனைவியில மனைவி ஒரு பாத்திரத்துல சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு அதை ஹரிசுவாமியிடம் கொடுத்துட்டு, இத முதல்ல சாப்பிட்டு பசியாருங்க ஐயா அப்படின்னு சொல்லி கருணையோட கொடுத்துட்டு போறா. அவனும் அந்த உணவு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அருகே இருந்த ஒரு குளத்தங்கரைக்கு போய் அங்க இருந்த ஒரு மரத்தடியில பாத்திரத்தை வச்சுட்டு கை கால் அலம்புறதுக்காக குளத்துல இறங்குறான். அந்த நேரத்துல ஒரு பருந்து ஒரு கருணாகத்தை எங்கிருந்து புடிச்சிட்டு வந்து அதை சாப்பிடறதுக்காக அந்த மரத்து மேல உட்காருது. அப்போ அந்த பருந்தோட பிடியின் அழுத்தம் தாளாம கருணாகத்தோட வாயிலிருந்து விஷம் கீழே சிந்துது. அது நேரா போய் ஹரிசுவாமி சாப்பிடறதுக்காக வச்சிருந்த அந்த உணவுல விழுந்துருது. குளத்துல கை கால் அலம்பி எழுந்து வந்த ஹரிசுவாமி பசி ரொம்ப அதிகமா இருக்கவே அந்த சாப்பாட்டை முழுவதுமா சாப்பிட்டுட்டான். விஷம் கலந்த சாப்பாட்டை சாப்பிட்டதுமே அவனுக்கு வாயில நுர தள்ளி தலையெல்லாம் சுத்துது. உடனே அந்த சாப்பாடை கொடுத்து அந்த வீட்டுக்கு போய், அம்மா இந்த மாதிரி நீங்க கொடுத்த சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கு, அதை முறிக்கிற மருந்து கொடுங்க, இல்லைன்னா வைத்தியரை கூப்பிட்டுவாங்க, இல்லைன்னா பிரம்மகத்தி தோஷத்துக்கு நீங்க ஆளாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே அவன் கீழே விழுந்து இறந்துடுறான். இதை கேட்ட அந்த கணவன் மனைவி, என்னடா இது ஒரு தர்ம காரியம் பண்ண போய் நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகலான்னு கிளம்பி போயிடுறாங்க. இதோட 16th கதைய சொல்லி முடிச்ச நம்ம வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, ஹே ஹே ஹே, விக்ரமாதித்த மகாராஜாவே, ஹரிசுவாமி அந்ததற்கான பிரம்மகத்தி தோஷம் யாரை சேரும், கருணனையா கருணாகத்தையா அல்லது தர்மம் செய்த அந்த கணவன் மனைவியையா, சொல் பார்க்கலாம். விடை தெரிந்தும் நீ பதில் சொல்லவில்லை. கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, இதற்கான விடையை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இல்லைன்னா 15 seconds வெயிட் பண்ணுங்க, விக்ரமாதித்தன் என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்கலாம். And your countdown starts now. விக்ரமாதித்தனின் விடை இதோ. தர்மம் செய்த கணவன் மனைவி இருவரும் நல்ல மனதோடு நல்ல உணவையே ஹரிசுவாமிக்கு தானம் செய்தனர், எனவே அவர்கள் மீது குற்றம் இல்லை. கருடன் தன் பசிக்கு உணவாக கருணாகத்தை பிடித்து வருவது இயற்கையே, எனவே அதன் மீதும் குற்றம் இல்லை. கருடனுக்கு இரையான கருணாகம் அதன் வலி பொறுக்க முடியாமல் தானாக விஷத்தை சிந்தியது, எனவே அதன் மீதும் எந்த குற்றமும் இல்லை. தற்செயலாக நிகழ்ந்த இந்த உயிர் கொலையில் நன்றாக யோசிக்காமல் இவர்களில் யாரோ ஒருவர் மீது யாராவது பழி சுமத்தினால் அவ்விதம் பழி சுமத்துபவர்களையே பிரம்மஹத்தி தோஷம் பீடிக்கும் அப்படின்னு சொல்றா நம்ம விக்ரமாதித்தன். நீங்களும் யாரையும் பழி சொல்லிடாதீங்க. விக்ரமாதித்தனோட இந்த பதில கேட்ட வேதாளம், அருமையாக விடையளித்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து நீ தப்பித்துக் கொண்டாய் விக்ரமாதித்தா, பலே பலே. இருந்தாலும் உன் மௌனம் கலைந்து விட்டதல்லவா, நான் சென்ற
போல முருங்க மரத்துல போய் ஏறிக்கிட்ட வேதாளத்தை மறுபடியும் போய் பிடிச்ச விக்ரமாயத்தன் கிட்ட வேதாள சொல்ற அடுத்த கதைய நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தொடர்ந்து விக்ரமாயத்தன் கதைகளை கேட்க எங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமா எப்போதும் உங்களோட சப்போர்ட்டையும் கொடுத்துட்டே இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.